வண்டிய விடும்போது கொடுத்தா போதும். எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்க. என்ன ராமலிங்கம் ஆலைய பாக்க முடியல, எப்படி இருக்க? நல்லதா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கப்பா. என்ன எப்ப பார்த்தாலும் சைக்கிள் சுத்திட்டு இருக்க? என்னப்பா ஆத்திரவசுக்கு வண்டி இல்லைன்னா ரொம்ப சிரமமா இருக்குல்ல. எல்லா வேலைக்கும் மாச கணக்கா வண்டியை கொடுக்காத. அவ்வளவு பேர் என்ன மாதிரி நாணயமா இருக்க மாட்டேன். இந்த டயரை கொஞ்சம் மாத்தியா, ஏதாச்சும் ரிச்சா டயர் போடலாம்ல. அப்ப இந்த படகு ரெண்டு பேரும் அமுத்தணும் இல்ல, ஒருத்தர் அமுத்தினாலே போதும், இன்னொருத்தர் ஹாயா உட்காந்து வேடிக்கை பார்க்கலாம். அது என்னன்னா கால் வலிச்சுட்டா மாத்தி மாத்தி கூட அமுத்திக்கலாம், ஒருத்தர் அமுத்தினாலே போகுது. இன்ஸ்டாகிராம் செக் இன் மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். நாங்கள் யூடி போட் ஹவுஸ்க்கு வந்திருக்கோம். ஊட்டி போட் ஹவுஸில் இந்த இடத்துல நாங்கள் போட் ஓட்டுறதுக்கான டைம் கொடுத்துருக்காங்க, அதாவது 190 ருபீஸ் பெர் கப்பல். ஆனால் இன்னொரு 190 பேர் வடலிங் போட்ல ரெண்டு பேர் தான் போக முடியும். அதே நீங்க வந்து ரா போட் எடுத்தீங்கன்னா 4 பேர் போகலாம். அதே மோட்டர் போட் எடுத்தீங்கன்னா குடும்பமே போகலாம். ஆனா இந்த 190 ரூபா வந்து எப்படி கணக்கு அப்படின்னா, இது போக ஹாஃப் அன் அவர், இது போக. ஆனா அவங்க வந்து டெபாசிட் வாங்குறாங்க 190 + 190 380 ருபீஸ் ஃபர்ஸ்டே கொடுக்கணும். கொடுத்துட்டு அவங்க ஒரு டோக்கன் மாதிரி தராங்க, அந்த டோக்கனை இங்கே வந்து போட்டு ஓட்டுற இடத்துல ஒருத்தர் இருக்கார், அவர் ஸ்கேன் பண்ணுறாரு ஒரு ஆப் ஏதோ வச்சு, அதுலேருந்து ஹாஃப் அன் அவர் கணக்கு. ஏன்னா ஏரியா பெருசாக இருக்குல்ல, எல்லாம் ஓட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு என்ன பண்ணுறதுன்றனால அவர் ஸ்கேன் பண்ணுறாரு. அவர் ஸ்கேன் பண்ணி இந்த மாதிரி சொல்கிறாரு, ஹாஃப் அன் அவருக்குள்ளே திரும்பி வரணும். திரும்பி வந்தால் 180 ருபீஸ் ரீஃபண்டு, இல்லாட்டி 380 ருபீஸும் அம்பேல். ஸோ ஒருவேளை ஹாஃப் அன் அவர் தாண்டிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா நேராக ஓட்டிகிட்டு போயிருங்க, இன்னொரு 1.5 மணி நேரம் சேர்த்து கூட கொடுத்துடலாம். எப்படி இருந்தாலும் ஹாஃப் அன் அவர் கழிச்சு தானே இது கிடைக்கும், அதனால் சூப்பராக இருக்கும். ஸோ ஊட்டிக்கு டூரிசம் வரவங்க எல்லாருமே கண்டிப்பாக போக வேண்டிய ஒரு விஷயம் இது வந்து ஊட்டி போட் ஹவுஸ். மிஸ் பண்ணிடவே கூடாது, இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபீல். ஏன்டினும் ஆமாம், இனிமேல் அடுத்த செக்ஷன் காத்து ஓட்டு. நான் ஹேண்டில் பண்ணுவேனா? நான் ஓட்டுவேன். எஸ், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு, போபேர மாட்டேன். நான் உன்ன ஓட்டிட்டுருக்கேன். ரோபோட், ரோபோட் இல்லை, பேர் என்ன? படல் போட். பெடலிங் போட்ல நாங்கள் அமுத்திட்டே போனோம், அது மேலே எங்கேயோ கூட்டிகிட்டு போயிட்டுருக்குது. எப்போ டேரக்ஷன் திருப்பணும்னு தெரில. நீங்கள் பார்த்தா இதில் கீரெலாம் இருக்குது, டேரக்ஷன் ரெண்டு ரெண்டு பேர் அமுத்தணும், 4 தள்ளில் அமுத்தணும், அப்போ தான் கொஞ்சமாச்சும் மூவ் ஆகும். இப்போ தம்பிக்கிட்ட கேமராலாம் கொடுத்து வந்திருக்கோம், அவர் அநேகமாக அங்கேருந்து எடுத்துகிட்டு பாரு நினைக்கிறோம். ஸோ அங்கே பார்த்தா வாத்து போட்டெல்லாம் இருக்குது, வாத்து போட், ட்ராகன் போட், என்னென்னமோ இருக்குது. இப்போ ரெண்டு பேர் கிளம்புறாங்க, அவங்களுக்கு தெரியாது இப்படி 4 தள்ளதெல்லாம் அமுத்துனா தான் போகும்னு. பாவம், இங்கே 6 பேர் கிளம்பிகிட்டு இருக்காங்க, அனைத்து வகை போட்டும் அவைலபிள். ஆரன் வேறு இல்லை, இதில் கத்தி தான் சொல்லணும். டே குத்தி போங்கடா, என்ன போட் இது? பெடலிங் போட். பெடலிங் போட்டில் நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஊட்டி நிறைய டைப் ஆஃப் போட்ஸ் இருக்கு, ரா போட், பெடல் போட், கப்பிள்ஸ் போட் நல்லா இருக்கும். ஆமாம், நான் ஏன் இந்த மாஸ்க்கெல்லாம் போட்டுட்டு ஓடிட்டுருக்கேன்னு எனக்கே தெரியல, ஒரு பதட்டத்தில் ஓட்டிட்டு வந்துட்டேன். நாங்கள் காட்டுக்குள்ளே போட்டு ஓட்டிட்டு போகிறோம். இது அங்கே போய் திரும்பலாம் என்ன பண்ணுவேன் போட்டு திரும்ப மாட்டேன். திரும்பிட்டோம்,
சைடுல ஓட்டிட்டு இருக்கோம் போட்டு. சின்சியரா ஓட்டிட்டு இருக்காங்க. லைசென்ஸ் இருக்கா? இருக்கு. போட் ஓட்டுறேன். இருக்கா? நான் வச்சிருக்கேன். போட் லைசென்ஸ் போவீங்களா? ஏதோ குழந்தைல கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. அந்த குழந்தை